every Indian woman's choice. Indian flower, leggings and jeggings. தமிழகத்தில் வருகிற 4ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை 4 நாட்கள் தேர்தல் பாதுகாப்பு பணியில் ஈடுபட விருப்பமுள்ள முன்னாள் காவலர்கள், இராணுவத்தினர், துணை இராணுவத்தினர், சிறை காவலர்கள், தீயணைப்பு வீரர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று காவல்துறை இயக்குநர் தெரிவித்துள்ளார். இந்த பணியில் ஈடுபடும் 4 நாட்களுக்கும் சம்பளம், போக்குவரத்து, உணவு படிகளும் வழங்கப்படும். இது தொடர்பாக 044-2844-9201 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். உங்க நகைய ஆர்டிகல பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. உங்க பிரச்சனையை சால்வ் பண்ணுங்க. இனிமே நிம்மதியா இருங்க. ஆர்டிகா கோல் கம்பெனி. கோவையைச் சேர்ந்த அரசு பேருந்து நடத்துனர் மாரிமுத்து யோகநாதன் சம்பளத்தின் ஒரு பகுதியை மரக்கன்றுகளை நடுவதற்காக ஒதுக்கி பயன்படுத்தி வருகிறார். அவரது மரக்கன்று நடும் பணியை பிரதமர் நரேந்திர மோடி இன்றைய தனது மன் கி பாத் நிகழ்ச்சியில் பாராட்டினார். தமிழ்நாட்டின் கோயமுத்தூரைச் சேர்ந்த பேருந்து நடத்துனரான மாரிமுத்து யோகநாதன் அவர்கள் தனது பேருந்தில் பயணிக்கும் பயணிகளுக்கு பயணச்சீட்டு வழங்கும் வேளையில் அவர்களுக்கு ஒரு மரக்கன்றையும் இலவசமாக அளிக்கிறார். இந்த வகையில் யோகநாதன் அவர்கள் ஏராளமான மரங்கள் நடுதலுக்கு காரணமாக இருந்திருக்கிறார். யோகநாதன் அவர்கள் தனது வருவாயின் கணிசமான பகுதியை இந்த பணிக்காகவே செலவு செய்து வருகிறார். இப்போது இதை கேள்விப்பட்ட பிறகு மாரிமுத்து யோகநாதன் அவர்களின் பணியை எந்த குடிமகனாலாவது பாராட்டாமல் இருக்க முடியுமா சொல்லுங்கள். அவரது இந்த முயற்சிகளுக்காகவும் அவரது இந்த உத்வேகம் அளிக்கும் செயல்களுக்காகவும் நான் அவருக்கு என் இதயபூர்வமான பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கோவை தொண்டாமுத்தூர் தேர்தல் அதிகாரி செந்தில் அரசனிடம் திமுக வழக்கறிஞர்கள் கொடுத்த புகாரின் பேரில் கோவை அதிமுக எம்ஜிஆர் இளைஞரணி நிர்வாகியும் நமது அம்மா நாளிதழ் வெளியீட்டாளருமான வடவள்ளி சந்திரசேகர் மீது கொலை மிரட்டல் உட்பட இரு பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சென்னை மற்றும் தருமபுரியில் அமைச்சர் எம் சி சம்பத்தின் சம்பந்தி இளங்கோவனுக்கு சொந்தமான இடங்களில் நடைபெற்ற வருமான வரி சோதனையில் 9 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடலூரில் சில நாட்களுக்கு முன்பு அமைச்சர் சம்பத்தின் ஆதரவாளர்கள் வீடுகளில் வருமான வரித்துறை சோதனை நடத்தியது. இதில் கிடைத்த ஆவணங்கள் அடிப்படையில் தருமபுரியில் வருமான வரி சோதனை நடந்து இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனியில் பங்குனி உத்திர தேரோட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். டெல்லியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியா இன்று மேலும் 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. இதனையடுத்து இந்தியா 15 தங்கப்பதக்கம் உள்ளிட்ட 30 பதக்கங்களுடன் முதலிடத்தில் உள்ளது. 8 பதக்கங்களுடன் அமெரிக்கா 2வது இடத்தில் உள்ளது. நாமக்கல்லில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் மகன் விஜயபிரபாகரன் அதிமுகவின் துரோகத்தால் மக்களுக்காக உருவாக்கப்பட்டதுதான் அமமுக மற்றும் தேமுதிக கூட்டணி. பாமக மற்றும் பாஜகவை நாங்கள் குறைவாக சொல்லவில்லை, ஆனால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மரியாதையை ஏன் தேமுதிகவிற்கு கொடுக்கவில்லை என்று கேள்வி எழுப்பினார். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் தொகுதியில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நேற்று பிரச்சாரம் செய்தார். பின்னர் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் வீட்டுக்கு சென்ற முதலமைச்சர் அங்கு அவரது அம்மா ஓ பழனியம்மாளிடம் ஆசீர்வாதம் வாங்கினார். சென்னை திருவொற்றியூரில் பிரச்சாரம் செய்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, என் தாயை எப்படியெல்லாம் திமுகவின் ஆர் ராசா பேசியிருக்கிறார் பாருங்கள், முதலமைச்சரின் தாயையே இப்படி பேசுபவர்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வார்கள் என்று கேள்வி எழுப்பி கண் கலங்கினார். நான் ஒரு முதலமைச்சராக இருக்கின்றேன், இதை பேசக்கூடாதே வந்தேன், என் தாய் மாதிரி பார்த்தனாலும் பேசுறேன்.
என் தாய் நான் பார்க்கல. உங்க குடும்பத்தில் ஒரு தாயா பாரு, குடும்பத்தில் ஒரு தாயா பாரு. எவ்வளவு கீழ்த்தமா பேசுங்க, எவ்வளவு கீழ்த்தமா பேசுங்க. ஒரு சாதாரண மனிதன் முதலமைச்சரா இருந்தா என்னென்னலாம் பேசுவா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இன்னைக்கு ஒரு முதலமைச்சருக்கே இப்படிப்பட்ட நிலைமை என்றால் உங்களை போல் இருக்கின்ற மக்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பது? இதெல்லாம் ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வந்தால் இந்த பெண்ணுடைய நிலைமை என்ன ஆகுது, தாய்மாருடைய நிலை என்னவாகுது சிந்தித்து பாருங்க. தயவு செய்து அது வந்து எனக்காக நான் கேட்கவில்லை, எனக்காக நான் பறித்து பேசவில்லை, சிந்தித்து பாருங்க. ஒரு ஒரு தாய்க்கு பிறந்தது தாய்மார்களை கொச்சப்படுத்தி பேசுவது, இழிவுபடுத்தி பேசுவது. ஆகவே அவர்களும் தக்க தண்டனை நீங்கள் வாங்க வேண்டும். என்னுடைய தாய் கிராமத்தலைவர், விவசாயி, இரவு குரல் பாடாமல் பாடுபடக்கூடிய அவர் இறந்து விட்டார். அவரை சுற்றி இழிவாக தரக்குறைவாக எப்படியெல்லாம் பேசினார். ஒரு முதலமைச்சருக்கே எப்படி நிர்ணயம், ஒரு முதலமைச்சருக்கு இந்த நிலைமை. நான் நினைத்தால் சாதிக்க முடியும், ஆனால் அப்படி அல்ல. நான் ஒரு சாதாரண குடும்பத்தினர் கூட போல் பிறந்து வளர்ந்தவன். தாய் என்றவர் அது ஏழையா இருந்தாலும் பணக்காரர் இருந்தாலும் தாய் தான் உயர்ந்த ஸ்தானம், தாய் தான் உயர்ந்த ஸ்தானம். யார் பெண் குலத்தை இழிவா பேசினாலும், தாயை இழிவா பேசினாலும் ஆண்டவர் நிச்சயமா அவர்களுடைய தண்டனை வழங்குவார். தமிழகத்தில் கூட்டணி அமைந்தது போல இந்திய அளவில் கூட்டணி அமையாததால் தான் பாஜக ஆட்சிக்கு வந்தது. இந்திய அளவில் கூட்டணி அமைவதை உறுதி செய்ய ராகுல் காந்தி பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்று திமுக தலைவர் ஸ்டாலின் பேசினார். இங்கே நம்முடைய இளம் தலைவர் ராகுல் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவரிடத்தில் ஒரு அன்பான வேண்டுகோள், அன்பான வேண்டுகோள் அல்ல உரிமையான வேண்டுகோள். அவரை சில நேரங்களில் தொலைபேசியில் பேசுகிறவோ அவரிடத்தில் சார் சார் என்று சில நேரத்தில் போட்டு பேசுவேன். அப்ப உடனே அவர் மறுப்பார், இனிமே என்ன சார்னு கூப்பிடக்கூடாது, பிரதர்னு கூப்பிடணும், ஒரு சகோதரரான நினைச்சுக்கணும் அப்படின்னு அடிக்கடி சொல்வார். எனவே சகோதரர் ராகுல் அவர்களே, உங்களுக்கு ஒரு உரிமை கலந்த ஒரு அன்பான வேண்டுகோள். இன்றைக்கு இந்தியா ஒரு மதவாத பாசிச கும்பலோட மாட்டிக்கொண்டு மூச்சு திணறிக் கொண்டிருக்கிறது. எனவே இந்தியாவை காக்க வேண்டிய பெரும் கடமை உங்களுக்கு இருக்கு. தயவு செய்து நீங்க சிந்திச்சு பார்க்கணும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, அல்லது இப்போ நடைபெறவிருக்கக்கூடிய சட்டமன்ற பொது தேர்தலாக இருந்தாலும் சரி, மதச்சார்பற்ற கூட்டணி ஒன்று சேர்ந்திருக்கு. அப்படி சேர்ந்த காரணத்தால் தான் நாடாளுமன்றத்தில் ஒரு எம்பி கூட தமிழ்நாட்டில் பிஜேபி ஜெயிக்க முடியல என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதே போல சட்டமன்றத்தில் நடக்க இருக்கக்கூடிய தேர்தல் கருத்து கணிப்புகள் எல்லாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபி வாஷ் அவுட் என்ற நிலைதான் நிச்சயம் வரப்போகுது. நான் இன்னொரு கணக்கையும் சொல்றேன். ஏற்கனவே நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெற்று மத்தியில் ஆட்சியில் இருக்கலாம், ஆட்சியில் இருக்கலாம் என்று சொல்ற அதே நேரத்தில் ஒரு கணக்கு சொல்றேன். அவர்கள் பெற்ற வாக்கு சதவிகிதம் எவ்வளவு தெரியுமா? 37% தான். 37% வாக்குகளை பெற்று பிஜேபி இன்னைக்கு ஆட்சியில் இருக்குன்னா 63% மக்கள் அந்த பிஜேபியை எதிர்த்து பிரிச்சு போட்டுட்டாங்க, பல்வேறு கட்சிகளுக்கு பிரிச்சு போட்டுட்டாங்க. ஆக இந்திய அளவில் தமிழ்நாட்டில் அமைஞ்ச கூட்டணி போல இந்திய அளவில் அமையல. அதனால சகோதரர் ராகுல் அவர்களே, உங்களை அன்போடு கேட்கிறேன், நீங்கள் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். உடனடியாக மத்தியில் இந்திய அளவில் ஒரு கூட்டணி அமைவதற்கு பொறுப்பேற்றுக்கொண்டு அந்த பணிகளை நீங்கள் இறங்கிட வேண்டும் என்று நான் உங்களை எல்லாம் சார்பு, உங்கள் அனைவரின் சார்பில் ராகுல் அவர்களை விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைய நிலவரப்படி தமிழகத்தில் 879,473 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்று மட்டும் 2,194 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 13,070 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 853,733 பேர் குணமாகி வீடு திரும்பியுள்ளனர்.
கடந்த 24 மணி நேரத்தில் 11 பேர் உட்பட 12,670 பேர் உயிரிழந்துள்ளனர். தேசிய அளவில் 1,79,71,624 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்று மட்டும் 62,714 பேர் புதிதாக பாதிக்கப்பட்டுள்ளனர். 486,310 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 1,13,33,762 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் 312 பேர் உட்பட 161,552 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்திலேயே மிக மிக குறைந்த சேதாரம் தங்கமயில் ஜுவல்லரி. தங்கம் வாங்க, தங்கமயிலுக்கு வாங்க.